சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு மெட்ரோ ரயில் பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ளாததே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், மெட்ரோ ரயில் பணிகளில் நிர்வாகம் எந்தெந்த வகைகளில் கவனக்குறைவாக செயல்பட்டது? தற்போது சென்னை முழுவதும் புயலை கிளப்பியிருக்கும் சென்னை சட்டக்கல்லூரி இடமாற்ற விவகாரத்தில் சென்னை சட்டக்கல்லூரியில் ஏற்பட்ட அந்த விரிசலுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சரியான திட்டமிடாத பணியே காரணம் என தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கட்டட நிபுணர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தின் சென்னையின் மிக பிரதானமான சென்னை சட்டக்கல்லூரி, 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த சட்டக்கல்லூரி அருகே வந்து மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பணிகளில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே வந்து பாதாளத்தில் வந்து ஒரு ஸ்டேஷன் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதற்காக சென்னை மெட்ரோ ரயில் சரப்பில் வந்து அங்கு வந்து அந்த பணி நடந்து வந்தது. இந்த பணி நடந்து கொண்டிருக்கும் போது அதன் அருகில் உள்ள சென்னை சட்டக்கல்லூரியில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த விரிசலுக்கு முன்கூட்டியே சென்னை நகரில் மிக பல பிரதானமான பல இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் சென்னை மெட்ரோ ரயிலுக்காக அந்த பணிகள் மேற்கொள்ளும் போது அதை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த பிரதான சின்னம் எப்படி இருக்கிறது, உறுதித்தன்மையாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த ஆய்வு செய்யப்படாததன் காரணமாகவே தற்போது இந்த சென்னை சட்டக்கல்லூரியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் பொதுப்பணித்துறையின் கட்டண நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் சட்டக்கல்லூரியின் அந்த நிர்வாகத்திற்கு வந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகளின் காரணமாக அதில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், அதனால் அந்த கல்லூரியில் தற்போது அந்த சட்டக்கல்லூரியில் மேலும் செயல்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது, அதன் காரணமாக அந்த கல்லூரி இடமாற்றப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக மெட்ரோ ரயில் பணியின் காரணமாகவே அதில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட பல பணிகளில் வந்து சென்னை, குறிப்பாக சென்னை மவுண்ட் ரோடில் உள்ள எல்ஐசி பில்டிங், அதே போன்று சைதாப்பேட்டை அருகே 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அதே போன்று சென்னை சென்ட்ரல் அருகே 100 ஆண்டுக்கு மேல இது போன்ற பிரதான சின்னங்களில் அருகே பணி மேற்கொள்ளும் போது முறையான ஆய்வுகள், ஏற்கனவே அது போன்ற கட்டட நிபுணர்களை கொண்டு அங்கு ஆய்வு நடத்தப்படாததே காரணம் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது தற்போது இந்த அந்த புராதன சின்னங்களை பாதுகாத்து வரும் ஆய்வாளர்கள் தரப்பில் தற்போது முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ராம்குமார், இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் ஏதும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பிலிருந்து இது பற்றி நாம் கேட்டபொழுது அவர்கள் தரப்பிலிருந்து 2 முக்கியமான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை சட்டக்கல்லூரி அருகே இந்த மெட்ரோ ரயில் பணிக்காக சுரங்க பணிகள் மேற்கொள்ளும் முன்னதாக சென்னை மெட்ரோ அந்த சட்டக்கல்லூரியில் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் தரப்பிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எந்தவித அந்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தில் இந்த பழமையான கட்டிடங்களை ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் அந்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் இல்லை என்பதும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சென்னை சட்டக்கல்லூரியில் பல இடங்களில் அந்த ஏற்பட்டுள்ள விரிசல் வடக்கு தெற்காக இருக்கிறது. இதற்கு முக்கியமாக அந்த மெட்ரோ ரயில் பணியில் அந்த சுரங்கம் தோண்டும் போது ஏற்பட்ட கவனக்குறைவுதான் இந்த விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் மூலமாக சென்னை சட்டக்கல்லூரியில் ஏற்பட்டுள்ள பல இடங்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் தற்போது தற்காலிகமாக பிளாஸ்டிக், அதாவது சிமெண்ட் பிளாஸ்டிக்ஸ் வச்சு அது மூடியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது சென்னை சட்டக்கல்லூரி முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கு வெளிநபர்கள் யாரும் செல்லக்கூடிய ஒரு நிலையிலே முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்கிறது. அதனால் அது எந்தெந்த இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது தற்போது, எத்தனை இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் தற்போது தெரிய வரவில்லை. இது பற்றி மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை சட்டக்கல்லூரியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே தங்கள் தரப்பிலிருந்து சிமெண்ட் பிளாஸ்டிக்ஸ் வைத்து அதை வந்து சரி செய்திருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த புராதன சின்னம், இந்த புராதன கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு மெட்ரோ ரயில் வாகனம் காரணம் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது.